சார் முத்து சார் வந்து சச்சின் டெண்டுல்கர் மாதிரி சார். சரிங்க, ஏ நான் நல்ல நேரம் முடிய போகுது, தாலியை கட்டியா மாப்பிள? தாலியை கட்டினோடனே ஏன் நல்ல நேரம் முடிஞ்சிருப்படா? அதுக்காக உனக்கு நிலவை பார்த்தாயா? சப்பு நிறைஞ்சிருக்கு, இன்னைக்கு அமாவாசை, அது லைட்டுடா, இதை வாசி உலர்றது. ஃபிங்கர் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், ஃபிகர் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. புதுசு தத்துவம் கண்டுபிடிச்சிருக்கேன். பத்தே முக்கால் ஆச்சு தாலி கட்டணும், எங்கேயா பொண்ணு? எங்கேயா பொண்ணோட அப்பா கூப்பிட்டாங்க, என்ன நீ பொண்ணு பற்றி வச்சிருக்க? பொண்ணு எங்க? பொண்ணு கட்டவரில் என்னடா சொன்னீங்க நீங்கள்? ஆ, நான் என்ன சொன்னேன்? பொண்ணு இருக்கிற இடம் தெரியாது, இல்லை இங்கே தான் இருக்கு, எனக்கு தெரியல அப்படின்ட்டேன். வீட்டுக்கார் போய் நாய் பிஸ்கட் வாங்கி கொடுக்குற, அவர் அதை விரும்பி சாப்பிட்ற. நாங்கள் என்ன செய்வோம்? காதல் என்பது கடல் அலை போல் அப்படி வந்து வந்து போகும். ஆனால் கல்யாணம்ங்கிறது அப்படி இல்லை, சுனாமி மாதிரி மொத்தமாக சுற்றிட்டு போய் குடும்பமே நாஸ்தியாகி குடும்பம் சுப்பர கிடந்து கிடப்பாங்க. அன்பு இருக்கும் இடமே இறைவன் இருக்கும் இடம். நீங்கள் நான் கோயில் கட்டம் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல கட்டுங்க. முத்துசாரனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். இப்போ ஒரு டூ வீலர் ஸ்டார்ட் பண்ணுறோம், டூ வீலரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரேஸாக சோக் அடிச்சு விட்டாத்தே வண்டி கிளம்பும். சில வண்டியெல்லாம் மழை காலத்தில் எடுக்கும்போது அப்படி சோக் அடிச்சு விட்டா கிளம்பும். அதே போல் ஒரு டீ பிளேட்டு அமந்தமன் தெரிகிறதுக்கு அதுக்கு ஜோக்கு புது ஜோக்கு போட்டால் தான் அது நல்லா அடியும். இப்படி இயந்திரத்துக்கே ஜோக்கு தேவைப்படுறப்ப மனுஷனுக்கு எந்த அளவுக்கு ஜோக்கு தேவைப்படும்ன்றத கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா செல்ஃபோனில் கூட சார்ஜ் குறைஞ்சிச்சுன்னா சார்ஜ் அப்பப்போ ஏற்றிக்கிறோம், ஆனால் மனுஷனுக்கு அப்படி ஏற்ற முடியாது. அந்த சார்ஜ் மாதிரி தான் நகைச்சுவை சிரிப்பு கொஞ்சத்துக்கணும், அந்த மாதம் அப்படி மகிழ்ச்சிகரமாக போகும். ஆனால் மக்கள் இருக்க பரபரப்பில் அவ்வளோ காலையிலே டென்ஷனாக இருப்பாங்க. 6 மணிக்கு டூ அந்த 8 மணி ஆஃபீஸ் போகலையும் ஃப்ரிட்ஜை திறந்து எங்கள் ட்ரெஸ்ஸை காணா அப்படின்னு வாங்க, பிறவை திறந்து எங்கள் கூல்ட்ரிங்க்ஸை காணாமல் சொல்லிட்டு அவ்வளோ டென்ஷனில் திரட்டையும். மனுஷிட்ட உள்ள அத்தனை குளமும் விலங்கிட்ட இருக்குது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, சிறப்பாக இருக்கும். ஆனை வந்து எந்த ஆணைக்குட்டி பசியோட இருந்தாலும் போய் பால் தருமா. இலியோனிசியா அப்படின்ற ஒரு பறவை வந்து தான் ஜோடிட்ட மட்டும் 100 ஆண்டுகள் வாழ்ந்து மடிந்து போயிடும். புறா தன் ஜோடியை தவிர வேறு எந்த ஜோடியை சேராத பண்ணுவாங்க. விலங்குகிட்டேருந்து நம்ம எப்பயுமே சொல்லுவோம், நாய் மாதிரி நன்றி ஓடரு, எறும்பு மாதிரி சிறுசு சேமித்து பழகு அப்படின்ட்டு விலங்குகிட்டு இவன் கற்றுக்கிட்டு விலங்குக்கு வேணா நான் கற்றுக் கொடுப்பேன் தெரியுமா? நல்லா வந்து அப்படியே நடு ரோட்டில் உட்காந்து இதை குரங்கு ஆட முடியும், ஹாய் 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 அப்படின்னு. அது குரங்குக்கு வித்தியை கொடுத்து கொடுத்துருக்கேன், கிளிக்கு ஜோசியம் பண்ண கொடுத்து கொடுத்தேன். இதற்கு இந்த இடத்துல சொல்கிறோம்னா, விலங்குகிட்டேருந்து மனுஷனை வித்தியாசப்படுத்தக்குள்ள சிரிப்பை பண்ணுவாங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, நாம் விலங்கிட்டேருந்து வித்தியாசப்படனா அந்த சிரிப்பை சரியான முறையில் பயன்படுத்தினாத்தான் உண்டு அப்படின்னு சொல்கிறதுக்காக. காரணம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஒட்டச்சிவிங்கிட்ட போய் ஒரு முயல் கேட்டிருக்கு, ஒட்டச்சிவிங்கி என் உனக்கு 45 வயசாச்சு, கல்யாணமே ஆகலை, ஏன் கல்யாணம் ஆகலை? கழுத்து நிறையா நகை வைக்கிறாங்க, நான் எங்கே போகிறது? ஏன்னா அதுக்கு பல பெரிய கழுத்து இருக்குது, அதுதான் முடிய பாருங்க. அப்புறம் அதே ஒட்டச்சிவிங்கி முயல் வா குளிச்சுக்கிட்டே பேசுன்னு சொல்லி ரெண்டும் போகுது. போயிட்டு முதல்ல ஒட்டச்சிவிங்கி நான் ஆழம் பார்த்து உன்னை சொல்கிறேன், நீ மேட்டில் உட்காந்து அப்படின்ட்டு ஒட்டச்சிங்கி போயிட்டு தண்ணிக்குள்ளே முங்குச்சு, கழுத்து வரைக்கும் வந்துடுச்சு, முங்க போகுது, கண் வரைக்கும் இருக்குது தண்ணி. பரவாயில்ல பரவாயில்ல, தலை வரைக்கும் தான் இருக்குது, நீ வந்து குழி அப்படின்னா ஒட்டை முங்கியில் போயிருந்தது முயல். அது வேறு அது கருத்து. ஆழம் பார்க்குறதுக்கு யாரை கொண்டு போயிருக்கு பாருங்க, இது இம்புட்டு அது ஒட்டச்சிங்கி அம்புட்டு, ரெண்டும் போய் அப்புறம் உயிரை விட்டுட்டு போக வேண்டியதான். எனக்கு 100 ஆள்கிட்ட போய் பெட்டிக்கடையில் போய் இந்த அம்மா கேட்டேன், எங்கள் வீட்டுக்காருக்கு 40 நாய்க்கட் பிஸ்கட் கொடுக்குறாரு. அந்தால் காதை வைக்க மேலே என்னன்னு சொல்கிற, வீட்டுக்கார் போய் நாய் பிஸ்கட் வாங்கி கொடுக்குறாரு, அவர் அதை விரும்பி சாப்பிட்றாரு. நாங்கள் என்ன செய்வோம்? நாய் பிசுக்கு 40 கொடுத்தினா சுருண்டு செத்து போயிடுவான், அதெல்லாம் சாக மாட்டார். கொடுத்தாச்சு, ஒரு 6 மாதம் கழித்து வச்சு இந்த கடைக்கார் கேட்டார், நாய் பிஸ்கட் வாங்கிட்டு போனியே செத்து போயிட்டாருங்க சொன்னேன்ல, நாய் பிஸ்கட் சாப்பிட்டனால சாகலை, அங்கிட்டு போகிற வர பசெல்லாம் ஓடி ஓடி மறிச்சாரு, ஓ ஓவன்ட்டு போனார், அடித்து போட்டு போயிட்டாங்க. ரெண்டு ஒன்று தான், பொண்ணு வெட்டு போகிறது நிறைய நடக்கும். என்னங்க பொண்ணு சொன்னதே சொல்லிக்கிட்டே இருக்குது, நீங்கள் தானே இங்கே கிளி மாதிரி வேணும், நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கு, நீங்கள் வாட்டி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு வரியும் சொன்னோம்னா அதை அப்படியே காணப்பாங்க. ஏன்னா கல்யாணங்கிறது 1000 பொய் சொல்லிட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணலாம். பொண்ணு கிளி மாதிரி இருப்பா, சரி மீதி 999 எப்போ சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு இதுவே பொய்ன்னு சொல்லிட்டாவே ஒன்று கிளி பண்ணி இப்படி ஆயிருக்கு. பாக்கியம் பாக்கியம் அப்படின்ற வழியே பாக்கி பாக்கின்னு கூப்பிட்டுருக்கேன், ஏன்னா அவங்க அப்படியே 50 வயசு வரும்னு சொல்லிட்டு 25 வயசு தான் போட்டிருக்காரு, சுருக்கமாக பாக்கி இப்படி அவங்க கொடுத்துருக்கு. அவர் பாக்கியநாதன்றவரை மருமையும் பெற அவரும் பாக்கி பாக்கி தான் சொல்லுவார். ஏன்னா காலேஜில் 5 அரியரில் 3 அரியர் வச்சுருக்கேன், இன்னும் எழுதவே இல்லை, அதுக்கு அவரு பாக்கி பாக்கி. அதான் வந்து நம்ம முன்னாடி கல்யாணம் எப்படி நடந்துச்சு அதையும் சொல்லணும். ஒரு 100 வருஷம் 150 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படியே ஒரு 1800 சொச்சத்தில் புளியை அடக்கி புளி பல்லை கொண்டு வந்தாத்தையும் கல்யாணம். அப்படிலாம் சொன்னாங்க, யாருக்காவது நம்மளுக்கு கல்யாணம் ஆகுமா? ஏன்னா ஒரு மரத்தில் போய் புளிய மரத்தில் போய் புளி கொண்டு வந்தாலே மேலேருந்து விழுந்து பூரா விழா விளம்பு ஒடிஞ்சு கிடைக்கும், திரும்ப எங்கள் புளியை கொண்டு வரப்போகிறேன். அதுக்கடுத்து வந்து அப்போல்லாம் பொண்ணு பார்த்தோன்னா இவ்வளோ ரப்பாக இருந்தால் போல்ட்டாக இருக்குங்க,
அப்படி ஒரு பொண்ணை வரச்சுனா என்ன நாலஞ்சு பேர் வராங்க அப்படின்வாங்க. அப்படி அகலமாக வரைஞ்சு அதுபோல் வாய்ஸும் போல்ட்டா டீ சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா பொண்ணு தான் பேசிச்சா அப்படி ஒரு வாய்ஸ் மாப்பிள்ளை ஓரத்தில் உட்காந்துருப்பார். என்னையா சொல்கிற அவர் முளாவத்த மாதிரி நாங்கள் சாப்பிட்றோம் அப்படி ஆப்போசிட்டாக இருக்கும். பொண்ணு எப்படி பேசுமோ அதை அப்படி மாற்றி பேசும் துடி கொடு கொடுமையாக நடக்கும். இப்போ முடிச்சுட்டு கல்யாணம் வீட்டில் தட உள்ள ஆரம்பிச்சிட்றாங்க. ஆ சரிங்க ஏண்ணா நல்ல நேரம் முடிய போகுது தாலியை கட்டியா மாப்பிள்ளை தாலியை கட்டினோடனே ஏன் நல்ல நேரம் முடிஞ்சிருப்படா அதுக்காக உனக்கு எதுக்கு நல்ல நேரத்தை எங்கே சொல்கிற பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணத்தப்ப எதை பேசக்கூடாது அதை சம்மந்தமில்லாத பேசுறது. பொண்ணு சமையல்லாம் எப்படி அடுப்பில் தான் அது தெரியுமே. அப்புறம் நாங்கள் நான் போய் இது டீ கடையில் செய்வோம் அது இருக்கட்டேன் சமையல் எப்படி எப்படி சமைச்சு எப்படி போடுவாங்க தட்டில் தான் அப்படின்றிருக்கேன். நீங்கள் உதவ போகிறீங்களா நல்லா இப்படி பாரு. சரி மாப்பிள்ளை எங்கே வேலை பார்க்குறாரு ஆஃபீஸில் தான் அப்புறம் அவன் சும்மா இருப்பானா டைலாக் போடுவாங்கல்ல அது தெரியுமையா சம்பளம் எப்படி வாங்குறாரு கையில் தான் அப்படின்றாங்க பூரா அடிச்சு நொறுக்கு உன் கல்யாணம் வேணும் அவன் பொண்ணு வேணாம் அப்போ இல்லையா ஒன்று பொண்ணு எனக்கு கோணையாக பேசுனா என்ன செய்வேன். ஏன்னா அவன் அன்னப்பாளுக்கே சிங்கி அடிச்சுக்கிட்டு இருக்கான் சீனிப்பாளுக்கு சீனி ஆட்டா எங்கே ஓவியான் குழப்பமாக தானே வரும். அப்புறம் கல்யாணத்தை அடுப்பாகிட்டு இருக்கு பொண்ணை காண பத்து முக்காலாச்சு தாலி எட்டணும் எங்கேயா பொண்ணு எங்கேயா பொண்ணோட அப்பா கூப்பிட்டாங்க என்ன நீ பொண்ணு பற்றி வச்சிருக்க பொண்ணு எங்கே பொண்ணு எட்ட வரல என்னடா சொன்னீங்க நீங்கள் ஆ நான் என்ன சொன்னேன் பொண்ணு இருக்கிற இடம் தெரியாது இல்லை இங்கே தான் இருக்கு எனக்கு தெரியல அப்படின்ட்டுருக்கேன். நம்ம காலங்காலமாக ஒன்று சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான் இது இப்படி ஒரு பாயிண்ட்னு சொல்லிட்டு போயிருக்கேன் தகச்சிட்டாங்க. ஐயா நான் தெரியாமல் பொண்ணை கட்டேன் வந்து தயிசு முடிச்சு விடுங்க. அப்போ கல்யாணம் முடிஞ்சிருச்சு என்ன கல்யாணம் முடிஞ்சு மறுநாளே மாப்பிள்ளை சோகமாக இருக்காருன்னு அந்த அம்மாவை கேட்குறாங்க. ஏன்னா கனிமூனுக்கு அவரை கூப்பிட்டு போலையாம் அந்த கோபம். அப்புறம் கனிமூன் தான் ரெண்டும் சேர்ந்து தானே போகணும் அந்த அம்மா தனியாக எங்கிட்ட எப்படி போச்சோம். சரி மாப்பிள்ளிட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்க மாப்பிள்ளிட்டு நாங்கள் டைவர்ஸே கேட்குறோம் இன்னி பட்டு நாங்கள் வாழ்றது இல்லையா ஒரு குழப்பமாகவே இருக்க அதில் அன்னைக்கு பிறண்டு வந்து படுக்கிறார் நிம்மதி இல்லையில பிறண்டு வந்து படுத்துட்டு தூக்கம் வரல மனச்சுமை குடும்பம் எப்படி இருக்கே பிள்ளை குட்டியில் எப்படி காப்பாற்றுறது பிறந்து மூணு மணி வரைக்கும் பிறண்டு வந்து படுக்கிறான் தூக்கம் வரல. சரி எந்திரிச்சு நடப்போம் அப்படின்னு சொல்லி அப்படி போகிறார் ரோட்டு வழியாக ஒரு மெடிக்கல் பளிச்சுன்னு திறந்துருந்துச்சு போய் ஐயா தூக்கமே இல்லைங்க நிம்மதி இல்லை ஏதாவது மாத்திரை இருக்கா சப்பு நிறைஞ்சா அது இல்லாமல் தாண்டா நான் கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்கேன் மூணு மணிக்கு நீ எங்கடா வந்து எதனா கேட்குற அப்படின்னு அன்பாடு தெரியாத ஒளிய தெரியாத தலையார் வீட்டில் ஒழிஞ்ச மாதிரி அவன் ஒரு உக்கம் ஒன்றும் சில நேரத்தில் யோசிக்க முடியாது. அதில் இந்த காதலிக்கிறப்ப கொட்டி தீப்பாங்க அப்படி குப்பையாக கொட்டுவாங்க பொய்ய அவனை மாதிரி நம்ம மரியாதைக்குரிய ரஹ்மான் சார் ஏ ரஹ்மான் அவர்களுக்கு ரெண்டு ஆஸ்கார் விருது கொடுத்தோம் இவன் அள்ளி விட பொய்க்கு அஞ்சு ஆஸ்கார் கொடுக்கலாம் அப்படி பேசுவாங்க பார்த்துக்கணும் உண்மை மாதிரியே பேசுறது. அந்த பிள்ளைகிட்ட எங்க என் கண் எப்படி இருக்குது நெசத்தில் மீன் மாதிரியே இருக்குமா பார்த்துக்க அப்படியா என் முடி எப்படி இருக்குது அப்படி கார் மேகம் சுருண்டு வந்த மாதிரி இருக்குது என் மூக்கு எப்படி இருக்குது பச்சை கிளி மாதிரி இருக்குது மொத்தத்தில் எப்படி இருக்கேன் நிறுத்திரி ஒரு மனுஷ எத்தனை பொய்யத்தான் சொல்கிறது வரிசையாக கேட்டிங்கன்னா நான் என்ன செய்வேன் ஆம்பளை அது ஒரு லிமிட்டுக்கு மேலே பொறுத்து பொறுமை இழந்துருவாங்க அது நடக்கும். இன்னும் சில நாள் பார்த்துங்களேன் அவர் கேட்டு அன்பே காதலுக்கு கண் இல்லையாமே அந்த பிள்ளை கண்ணு தான்டா இல்லை காதலுக்கு தான் கண்ணு இல்லை உனக்குமா கண்ணு இல்லை உன் காதலி அங்கே உட்காந்துருக்கா வர்ற லூஸ் போலே அங்கோயி பாரு எதை வாச்சும் அந்த பிள்ளை உருக்கமாக பேசுறதுக்கா தப்பாக பேசி போடுவாங்க பேசியிருக்கான் நிலவை பார்த்தாயா சப்பு நிறைஞ்சிருக்கு இன்னைக்கு அமாவாசை அது லைட்டுடா எதை வாச்சும் உலர்றது அதில் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த ஃபிங்கருக்கு ஃபுகருக்கு என்ன வித்தியாசம் கண்டுபிடிப்பாங்க அதாவது ஃபிங்கர் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் ஃபிகர் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்காது புதுச தத்துவம் கண்டுபிடிச்சிருக்கான். இன்னும் நிலத்தில் சிலர் அதே கண்ட்ரோலில் வீங்கியிருப்பாங்க இப்படி நடக்கிறது. அப்புறம் சில இடத்துல கவிதை எழுதிவாங்க ரோசா பூவை பறிக்கும் போது கூட ஒரு சில முள் குத்தச் செய்து அந்த மாதிரி நாம் ஒரு நாலஞ்சு பேரை பார்க்கும்போது ஒரு சில பேர் செருப்பகலத்தை அடிக்கத்தான் செய்வார் அதுக்காக நம்ம சூடு சூரனை விட்டு விட்டு தெரிய முடியாது மாட்டுக்கு எப்பயும் போல இருக்கணும் சூடு சூரனைக்கு கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாங்க. அப்புறம் காதல் என்பது கடல் அலை போல் அப்படி வந்து வந்து போகும் ஆனால் கல்யாணம்ங்கிறது அப்படி இல்லை சுனாமி மாதிரி மொத்தமாக சுற்றிட்டு போய் குடும்பமே நாஸ்தியாகி குடும்பம் சுப்பரை கடந்து கிடப்பாங்க அழகழகாக கண்டுபிடிச்சேன் பில்லா படம் வந்தோடனே ஒருத்தன் பழிச்சு எழுதுறான் அப்படிங்க உதவி நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பல பெண்ணை பார்க்கலாம் நம்ம சாகருக்கு ஒரே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணால் போதும் அவன் இதெல்லாம் அனுபவிச்சுட்டான் போல் அதாவது கும்முன்னு இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணுற விட கம்முன்னு இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணேன்னா வாழ்க்கை சம்முன் இருக்கு அப்படின்னு சொல்லி எது முனைக்கு நம்மள்கிட்ட அது இந்த கிறிஸ்தவர் வர நம்ம நிகழ்ச்சியில் பழகி விட்டுட்டார் பூரா மதுரைக்குள்ளே இதே மாதிரி பேசிக்கிட்டு இன்னொன்று அந்த கல்யாணம் தொடங்கினப்பே இன்விடேஷன் அடிக்கிறது விளம்பரம் கொடுக்கறது இதெல்லாம் கவனம் செலுத்திட்டு எழுத்தில் தப்பு விட்டுருவாங்க கொடுத்துருக்கார் மணமகன் இல்லை மணமக்கள் தயாராகி விட்டான்னு சொல்லி பேப்பர் விளம்பரம் கொடுப்பாங்க கல்யாணத்துக்கு பெண் தயாராகி விட்டார் விளம்பரம் கொடுக்கணும் போய் கொடுத்துருக்கான் கல்யாணத்திற்கு பெண் தயாராகி விட்டாள் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு குழப்பம் கிட்டு வாங்கி பார்த்துட்டு இன்னொருத்தர் 32 வயசாச்சு கல்யாணம் ஆகலை என்ன செய்யுது அதனால் அவன் விளம்பரம் பேப்பரில் கொடுக்குறான் பொண்டாட்டி தேவை மறுநாள் அதே பக்கத்தில் 40 பேர் கொடுத்துருக்காங்க ப்ளீஸ் டேக் மை ஒய்ஃப் என் முண்டாட்டி எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அவன் விளம்பரம் 40 பேர் விதவிதமாக கொடுத்துருக்காங்க என்ன செய்ய முடியும் பாருங்க ஏன்னா எங்கிட்டாச்சும் கிணத்துலன்னு எவன் பக்கமாக தரலன்னு சொல்லி நிம்மதி இல்லை பொண்டாட்டினா பயப்படுறாங்க சில நேரத்தில் ஒரு ஆளுக்கு 8 குழந்தை தம்பிக்கு குழந்தை இல்லை
ஆனா அன்புனா அன்பு அப்படி ஒரு அன்பு. அண்ணன் என்ன யோசிக்கிறான், நம்மளுக்கு எட்டு குழந்தை நம்ம எதிர்காலத்துல நம்மளை காப்பாத்துறதுக்கு கஞ்சி ஊத்துறதுக்கு பயங்க இருக்காங்க, நம்ம தம்பி கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு அரிசி முட்டை நெல் முட்டையெல்லாம் அவருக்கு தெரியாமலே இரவு நேரத்தில் அவருடைய கிடங்கு, அதாவது அவர் பண்டக காப்பில் போய் அப்படி போட்டு போட்டு வந்துடுற வீட்டில். அவன் என்ன நினச்சான், தம்பி அண்ணன் வந்து எட்டு குழந்தை ரொம்ப சங்கடப்படுறான், பாவம் பரிதாபமாக இருக்கு நினச்சிப்பாங்க, அம்மனா ஒரு ஆள் தானே அப்புண்ட அவர் நெல் இந்த மாதிரி அரிசியில் கொண்டு வந்து தினம் தினம் இவர் வீட்டில் தெரியாமல் வச்சுட்டு போகிறது. இது நடந்துக்கிட்டு ரொம்ப நாளாக. ஒரு நாள் திடீர்னு ரெண்டு பேரும் கொண்டு வரும்போது அதே பொருளோடு வரும்போது சந்திச்சிட்றாங்க, மோதிடுறாங்க. மோதிட்டு இல்லைண்ணே ஏன் எனக்கு இருக்குது நீ பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லி பிரிஞ்சு போயிடறாங்க. இது முடிஞ்ச சம்பவம். சில வருடங்களுக்கு பின்னாடி அதே ஊரில் கோயில் கட்டணும்னு சொல்லி விடந்து அடிக்கிட்டு இருக்காங்க, எங்கே கட்டினா நல்லது அப்படின்னு அங்கே ஊரில் பெரியவர் சொன்னார். கோயில் வெட்டுக்கு சரியான இடம் எதுன்னா அந்த ரெண்டு இளைஞர்களும் அந்த ரெண்டு சகோதரர்களும் சந்திச்ச இடம் வெறும் சந்திப்பில், அது அன்பு சந்திச்ச இடம். அன்பு இருக்கும் இடமே இறைவன் இருக்கும் இடம். நீங்கள் கோயில் கட்ட நினச்சிங்கன்னா அந்த இடத்துல கட்டுங்க. இது அன்புக்கு நம்ம சிரிப்புக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, எந்த ஒரு மனுஷன் சிரிக்க பழகிறானோ சிரிக்கும் போதும் தூங்கும் போது மட்டுமே அவன் குழந்தைத்தன்மையாக மாறுவான். என்ன ஜாதி என்ன மதம்ங்கிற மறந்து தோளில் தட்டி சிரிக்கிற ஒரு பாங்கு இருக்குன்னா சிரிப்புக்கு மட்டும்தான். சிரிக்கிற போது அன்பு கருணைங்கிற விஷயம் உள்ளே வந்துட்டு போராமை வன்முறை விஷயங்கள் வெளியே போயிடும். அப்போ அன்புக்கு அஸ்திவாரமாக இருக்கக்கூடிய இந்த சிரிப்பு நிகழ்ச்சியை தருகிற சன் தொலைக்காட்சிக்கும் அதனுடைய அன்பான இயக்க பெருமாள் மக்களுக்கும் அசத்தப்பையார் குடும்பத்துக்கும் நன்றி சொல்லி வந்திருந்த சிறப்பு விருந்தினருக்கும் மீண்டும் நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும். நண்பர்களே நன்றி வணக்கம். இப்போ இந்த நெல்லுக்கு அதை சொன்னீங்க, அந்த அண்ணன் தம்பி வீட்டில் வைக்கிறது இந்த மாதிரி தான் ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. அண்ணன் வந்து ஒரு பத்து சவரத்தில் செயின் போட்டுருந்தான், தம்பிக்கு எப்போவுமே கூட தான் இருப்பார், ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகலை. தம்பிக்கு என்னன்னா எப்படியாவது அந்த செயினை சுட்டுருணும்னு, டெய்லி நைட்டு ஏந்துக்கிறது அண்ணாவுடைய ஷர்ட்டு பைக்கு எல்லாம் தேடுறது படுத்துக்கிறது கிடைக்கல. மறுபடியும் காலையில் பார்த்தா அண்ணன் செயினோட தான் வருவார் வெளியில், என்னடா இது இப்படியே நடக்குதுன்னு. கடைசியில் பார்த்தா அண்ணன் என்ன பண்ணுவார்னாக்கா அந்த செயினை பத்திரமா தம்பி பையில் போட்டு படுத்து தூங்கிடுவார். தம்பி அதுக்கு போய் அவள் பையை தேடப்படுறாரு. சார் முத்து சார் வந்து சச்சின் டெண்டுல்கர் மாதிரி சார், நான் தான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இல்லையா, எங்கள் வீட்டில் எல்லாருமே அவருக்கு ஃபேன். அதனால் முத்து சாருனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து வழக்கத்தை விட இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லலாம். ஜெனரலாகவே அவர் சொன்னார், நம்ம எல்லாரையும் சிரிக்க வைக்கிற பாக்கியம் அவரை பாக்கியத்தை ஆண்டம் அவருக்கு கொடுக்கறதுனால நம்மளும் அவரை பாக்கி பாக்கியன்னே கூப்பிடலாம், அது மாதிரி இது பண்ணலாம். நீங்கள் சொன்னதுக்கு பிறகு தான் சார் ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது. சின்ன வயசில் எங்கள் வீட்டில் சொல்லுங்கள் ஏதாவது பொருள் என் கையில் படாமல் ஒழிச்சு வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், என் ஸ்கூல் பேக்கில் போய் ஒழிச்சு வச்சுருவாங்க, அதை நம்ம திறக்கிறதே இல்லைல்ல தம்பி மாதிரி தான் நானும். முத்து சாருனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பர் சார், சூப்பர். ரொம்ப நன்றிங்க சார், நன்றி நன்றி நன்றிங்க சார். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இப்போ கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அசத்தல் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை.